இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கீரிப்பூண்டு. கீரிப்பூண்டுன்னு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீரிப்பூண்டு இது வந்து இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, அதில் ரெண்டு மூணு முக்கியமான பெயர்களை சொல்லுதான். இது கீரி செடி அல்லது கீரி புரண்டா அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கீரியும் பாம்பும் சண்டை போட்டதுக்கப்புறமா, அந்த பாம்பை கொன்னதுக்கப்புறமா அதில்ட்ட வந்து கொத்து வாங்கியிருந்தாலும், அப்படி இல்லைன்னா அதோடய விஷங்கள் இந்த கீரி மேலே ஏறி இருந்தாலும், இதை வந்து நீக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரி புரண்டாங்கிற ஒரு மூலிகை மேலே போய் இந்த கீரி வந்து பிறண்டுறோம், பிறண்டு அதோடய விஷத்தை ஃபுல்லாக இறக்கி விட்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ணால் நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. அது அந்த மாதிரி உள்ள விஷங்களை வந்து நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது தான் இந்த கீரி புரண்டான்னு செடி. இது வந்து மிக முக்கியமான ஒரு மூலிகையில் இருக்குது, சித்தர்கள் காட்டி கொடுத்த மூலிகையில். இது ஒரு அபூர்வ வகை மூலிகையை சேர்ந்தது. இந்த மூலிகை உடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதோடைய மருத்துவ குணங்கள்லாம் இப்போ பார்ப்போம். கீரி புரண்டான் பாம்பின் விஷத்தை நீக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து பாம்புடைய விஷம் எல்லா வகையான விஷங்களை வந்து நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இந்த கீரி புரண்டான் செடிக்கு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. பலம் கொடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க, ஸ்ட்ரென்த் வந்து உண்டாகும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தபடியாக வந்து தூக்கத்தை உண்டாக்கும், இந்த மூலிகை வந்து தூக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. இதை உபயோகிக்கும் முறை, இந்த மூலிகையானது இந்தியாவில் பல பிரதேசங்களில் உள்ள காடு மலைகளில் தானாகவே பயிராகின்றது. விசேஷமாக இலங்கை தீவில் கிடைப்பதுமன்றி கடைகளிலும் விற்கப்படுகிறது. பாம்பும் கீரியும் சந்திக்க நேர்ந்த காலத்தில் கீரியானது எவ்விதத்திலாவது பாம்பை கடித்து கொன்றுவிட்டு தன் சரீரத்தில் ஏற்பட்ட பாம்பின் விஷத்தை பரிகாரம் செய்து கொள்ளும் பொருட்டு இந்த மூலிகையிடம் வந்து கடித்து தின்றோ அல்லது மேல் விழுந்து புரண்டோ விஷத்தை போக்கிக் கொள்வதுண்டு. இக்காரணத்தை முன்னிட்டு ஆண்டவர்கள் கீரி புரண்டான் என்று பெயரிட்டனர் அப்படின்னு சித்தர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதோடைய விளக்கங்கள் அதுதான். இது வந்து என்ன வகையான நோய்களுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஷக்கடியை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. தேள் விஷம், நட்பாக்காளி, பாம்பு விஷம், முக்கியமாக பாம்பு விஷத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மூலிகையை வச்சுருந்தா என்ன என்ன வகையான ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேரை கையில் வைத்து கொண்டிருக்க பாம்பு முதலிய விஷ ஜந்துக்கள் அருகில் வராது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாம்பு பிடிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகையோடைய வேர்களை தான் அதிகமாக கையில் வச்சுருப்பாங்க. பெருங்கொண்ட பாம்பு பிடிக்கக்கூடிய பாம்பு பண்ணைகளில் இருக்கக்கூடியவங்க, பாம்பு வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மூலிகைகள் வந்து கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கும். அந்த வேர்களை அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மூலிகையுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கோஸ் பிளான்ட். என்ன இந்த மூலிகை பேர் நீங்கள் இதில் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, மங்கோஸ் பிளான்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த கீரி புரண்டான் செடியோடைய இமேஜஸ் ஃபுல்லாமே வந்துடும். இது வந்து இன்னும் நிறைய ரகசியங்கள் நிறைந்த ஒரு மூலிகையாக இருக்குது. அதோடைய விரிவாக்கத்தை நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம். போக என்னென்னா, பசி தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இந்த மூலிகைக்கு. இந்த மூலிகையுடைய பட்டையை வந்து மேல் தோலை எடுத்து அதை நல்ல மை போல் அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு வந்து பாலில் கலந்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வெறி நாய்க்கடி, பாம்பு விஷம் இதெல்லாம் வந்து சரி பண்ணி விட்டுறோம் அப்படிங்காங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் இல்லாதவங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி இதேமாதிரி பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, பைத்திய ரோகம், அதாவது வந்து ரொம்ப மென்டலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகையை அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்படிங்காங்க. இதெல்லாம் வந்து பழமையான ஒரு முறைகளில் வச்சுருக்காங்க. அதனால் இதை வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள், நலன் உண்டாகும். இது போக என்னென்னா, அடுத்தடுத்த மூலிகை வந்து அபூர்வ ரக மூலிகைகள் தான் இப்போ வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.